இதான் நம்ம பார்க்க போற எக்ஸ்பிரிமெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம தியரிட்டிகலா பார்த்தாச்சு, இப்ப எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், பிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் பி கிடைச்சிருச்சா? இந்த சைடில் பாருங்க, ஏ பி, அப்போ என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் பி. இங்கே பாருங்க, ஏங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு, பிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு, இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஏ பிளஸ் பி. இங்கே ஏங்கிற டிஸ்டன்ஸ், பிங்கிற டிஸ்டன்ஸ், இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஏ பிளஸ் பி. இப்போ பாருங்க, ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சா, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி அண்ட் ஏ பிளஸ் பி. ஒரு சதுரம் அப்படின்னாவே நான்கு பக்கமும் நமக்கு வந்து சமமாக இருந்தால் தான் அதை சதுரம்னு சொல்லுவோம். இந்த நான்கு பக்கமும் நமக்கு சமமாக இருக்கா, அப்போ இதனுடைய ஏரியா வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பெரிய ஒரு ஸ்கொயருக்குள்ள நமக்கு ரெண்டு ஸ்கொயர் கிடைக்குதா சொல்லியிருந்தோமா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஏங்கிற டிஸ்டன்ஸில், செகண்ட் ஒன் பிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு. ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்கிறதா சொல்லுமா, ஏ டிஸ்டன்ஸ் பி டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஏங்கிற டிஸ்டன்ஸ் பிங்கிற டிஸ்டன்ஸ். இந்த ஸ்கொயர் ஃபஸ்ட்டு பார்ப்போம், இந்த ஸ்கொயரில் இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, ஏ. இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏ, இதுவும் ஏ தான். இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா நம்ம என்ன டினோட் பண்ணுவோம், ஏ ஸ்கொயர். அடுத்து பாருங்க, பிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு, பி, இங்கேயும் பி தான், இந்த டிஸ்டன்ஸும் பி, இதுவும் பி டிஸ்டன்ஸ். இந்த ஸ்கொயரோட ஏரியா நம்ம என்ன டினோட் பண்ணலாம், பி ஸ்கொயர்னு பண்ணலாம். இங்கே பாருங்க, ரெக்டாங்கிள் இருக்கு, ஒரு டிஸ்டன்ஸ் ஏவும் அனதர் ஒன் பிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு. செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், லென்த் இன்டு பிரெத்துன்னு சொல்லுவோம், அதை வந்து எல் இன்டு பின்னு சொல்லுவோமா. இப்போ இங்கே ஏ, எல்லுக்கு பதிலாக ஏங்கிற டிஸ்டன்ஸும், பிக்கு பதிலாக பிங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ ஏ இன்ட்டு பி சீக்வல் டு ஏபி, சேம் ரெக்டாங்கிள். இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்கும், ஏபி கிடைச்சிடும். இப்போ இந்த ஃபோரையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் ஏபின்னு கிடைச்சிடும். இதை எழுதலாமா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி வந்ததுங்கிறத நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம்.